வெண்டைக்காய் வதக்கலாம். அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. கடுகு போடுங்க. இந்த பக்கம் கருப்பில் போட்டுக்கோங்க. பூண்டு போடுங்க. வெங்காயம் வெண்டைக்காவும் இப்படி கட் பண்ணி போட்டுடுங்க. அதுக்கு தேவையான உப்பு போடும் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா வதக்கணும். அதுக்கு தேவையான மிளகாத்தூள் போடுங்க. முக்காவாசி நல்லா வதங்கினோடனே அதுக்கு தேவையான மிளகாத்தூள் போடுங்க. தயிர் இருந்தால் ஒரு ஸ்பூன் தயிர் போட்டுக்கணும். ஒரு ஸ்பூன் தயிர் போட்டு நல்லா அப்படியே வதக்கணும். தண்ணிலாம் போடக்கூடாது. தண்ணி போடாத இப்படியே வதக்கணும். மஞ்சத்தூள் போடுங்க. கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு அரை ஸ்பூன் போடுங்க. போடும் போட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் செஞ்சால் சூப்பராகிடும். வெண்டைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. குழந்தைங்க ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க. வெண்டைக்காய் சாப்பிட்டா நல்லது. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க.